Good morning, students. Welcome to Buska High Secondary School. In chapter 17, today we are going to learn about e-commerce security system. Last two lessons, we have learned about e-commerce. What is e-commerce? We have a transaction. We have to pay for the amount. We have to pay for the last two lessons. Chapter 17, we have an e-commerce security system. We have a business plan. டிரான்சாக்ஷன் இ-காமர்ஸ்னால என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்டர்நெட் மூலமா கார்டு மூலயமா தான் நம்ம வந்து பே பண்றதுன்றது. நம்ம பார்த்தீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணோம், என்னென்ன டைப் இருக்கு, அது எப்படிதான் யூஸ் பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். ஸோ அப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்னென்ன செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த லெசன்ஸ்ல பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் என்ன, இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் த்ரெட்ஸ், டைமென்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி டெக்னாலஜி இன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன். எப்படி எப்படிலாம் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து தேர்ட் பர்சன் வந்து எப்படி பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க, அதை எப்படிலாம் நம்ம எடுக்க விடாம நம்ம தடுக்கிறோம், அதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ்லாம் நடக்குது, என்னென்னலாம் வந்து டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் இந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணுவோம். இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி ஹேஸ் பிகம் ஏ கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் கோர் இஷ்யூ இன் இமர்ஜிங் இ-பிஸ்னஸ். இ-பிஸ்னஸ் நம்ம பண்ணனால என்னது, நம்ம டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே என்னது, இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ன இருக்கும், அமௌண்ட் நம்ம பே பண்ணுறது, நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுனாலே நமக்கு என்ன வேணும், அவங்க மேலே ஃபஸ்ட்டு நமக்கு நம்பிக்கை வச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வாங்குவோம், நம்ம டிரான்சாக்ஷனே பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொன்னால் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. சால்விங் த செக்யூரிட்டி ப்ராப்ளம் இன் டிரான்சாக்ஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் என்ஷூரிங் த ஸ்மூத் டெவலப்மெண்ட் ஆஃப் இ-பிஸ்னஸ். ஒரு இ-பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னாலே என்ன, அது டிரான்சாக்ஷன் இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அது செக்யூராக இருக்கணும். டெஃபினிஷன், இ-காமர்ஸ் செக்யூரிட்டி இஸ் எ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தட் சேஃப்லி கைட் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் த்ரூ இன்டர்நெட். இ-காமர்ஸ்னால என்னன்னு சொல்லி செக்யூரிட்டினால என்ன சொன்னாங்க, செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்க ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நெட் மூலயமா நம்ம பண்ணும்போது எப்படி வந்து அது சேஃபாக வந்து நடக்குது, இ-காமர்ஸ் எப்படி ஒரு சேஃபாக வந்து நமக்கு நடக்குது அந்த ப்ராசஸ்ன்றதுதான் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது, எப்படிலாம் வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். E-commerce security threats can be accidental caused by human error or intentional. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுது, எங்க மிஸ்டேக் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், த லீக்கேஜ் ஆஃப் தேர்ட் secret in e-commerce mainly including two aspects. The content of transaction between vendor and customer stolen by the third party. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் நம்ம ஷாப் பண்ணுறதுனாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், மேக்ஸிமம் எல்லாமே என்ன, நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். நம்ம மெயில் ஐடி ஆகட்டும், இல்லை கார்டு ஆகட்டும், ஏதோ நம்ம இன்ஃபர்மேஷன் நேம் எல்லாமே கொடுப்போம். ஸோ நம்ம வாங்குறது நாங்கள் எங்கே போகுது அவங்கக்கிட்ட போகும்போது என்ன நம்ம இன்ஃபர்மேஷன், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவன் என்ன பண்ணால் நம்மளோட இன்ஃபர்மேஷனை எடுக்கலாம். டாக்குமெண்ட் ப்ரொவைடட் பை த மர்ச்சன்ட் டு த கஸ்டமர் ஆர் வாய்ஸ் வர்ஸா ஆர் இல்லீகலி யூஸ்டு பை த அதர்ஸ். த interpretation and stealing of online document is called information leakage. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட information வந்து இந்த மாதிரி நம்ம transaction நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, அந்த information என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மள நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்மளோட என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளோட கார்டோட டீட்டெயிலும் இருக்குது அப்படின்னா நம்ம எதாவது கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி நம்மளோட அமௌண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிதான் நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுனா லீக் ஆகும். இன்னொன்னு டாம்பரிங், ஒரு நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்குறோன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கணும்னா நமக்கு ஒரிஜினலாக, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். அப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோன்னா அது போய் சென்ட் ஆகும்போது என்னது, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் வந்து என்னன்னா நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அதுவுமே என்னது அதே ஃபார்மெட்ல போய் சென்ட் ஆகும். இப்ப இந்த இடத்துல இங்க வச்சுன்னா இ-காமர்ஸ் ஹேஸ் அ ப்ராப்ளம் ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். ஆத்தென்டிசிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்மளோட தான் ஒரிஜினலா இருக்கும். அதே இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டெகிரிட்டினா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னன்னா போய் சேரும் போது அது என்னன்னா நம்ம கொடுத்த அதே இன்ஃபர்மேஷனால போய் என்ன ஆயிருக்கும், சென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. When hackers grabs the data transmitted on the network, it can be
polished in the middle through various technical means and then sent to destination, thereby destroying the authenticity and integrity of the data. இப்ப நம்ம சென்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ ரிசீவ் ஆகும்போது என்ன ஆகும்னா சேம் மெசேஜ் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு நடுவில் இன்டர்மீடியேட்டாக ஹேக்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எடுத்திருந்தாங்கன்னா ஒரு டேட்டாஸ் நம்ம சென்ட் பண்ணோம்னா அந்த டேட்டாஸில் சம் சேஞ்சஸ் ஆகி தான் என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு ரிசீவருக்கு போய் போகும்போது என்னென்னா சேரும். அதைதான் என்னன்னு சொல்றாங்கன்னா டேம்பரிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேமெண்ட் ஃபிராட். பேமெண்ட் ஃபிராட்னா என்னன்னா நிறைய என்னன்னா ஃபேக் வந்து என்னன்னா வெப்சைட்லாம் இருக்கும், நிறைய வந்து ஆஃபர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுலாம் என்ன பண்றாங்க அது தேர்ட் பார்ட்டிஸ் தான் அது இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்றாங்க. அப்படி என்னன்னா நம்ம அதையுமே என்னன்னா ஆஃபர்ஸ் தராங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதையுமே என்ன பண்ணுவோம் பே பண்ணி அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து இதுதான் என்ன சொல்றாங்க பேமெண்ட் ஃபிராட். பேமெண்ட் ஃபிராட் ஹேஸ் சப்செட் ஆஃப் லைக் ஃப்ரெண்ட்லி ஃபிராட் when customer demand false reclaim or refund. Clean fraud when a stolen credit card is used to make a purchase. இதுல என்ன பண்ணுவோம் நம்ம அந்த fake ஐடியா fake வெப்சைட் என்னன்னு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவோம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிடுவோம். ட்ரையாங்குலர் ஃப்ராட் ஃபேக் ஆன்லைன் ஷாப்ஸ் ஆஃபரிங் சீப்பஸ்ட் ப்ரைஸ் அந்த கலடிக் கிரெடிட் கார்டு எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் மால்ஷியஸ் கோட் த்ரெட். இங்கே என்ன மால்ஷியஸ் கோட் த்ரெட்னா அப்படின்னு நினைக்கும் within an e-commerce site there are multiple vulnerable areas that can serve as a instruction point for a hackers to gain payment and user information. இங்க என்ன பண்றாங்க hackers gain payment information using malware cross site scripting or SQL injection an attacker will exact the credit card information and sell the acquired data on a black market. Fraud is then committed to exact the greatest value possible through e-commerce transaction or ATM withdrawal etc. இங்க நாம என்ன பண்றோம் அப்படி நாம பார்த்தா நாம என்ன பண்றோம் ஹேக்கர்ஸ் நாம என்ன பண்றோம் இப்ப கார்டு யூஸ் பண்ணி நாம எல்லா டீடைல்ஸ்மே நாம என்ன பண்றோம் பே பண்றோம். இப்ப நம்ம கார்டு நம்ம ஒரு இடத்துல நம்ம என்ன ATM இல்ல இங்க நம்ம இன்ஸ்டால் இன்செட் பண்றதுனால என்ன பண்ணுவோம் அத வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மால்வேர் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் SQL இன்ஜெக்ஷன் சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவன் என்ன பண்ணிக்கிறான் நான் எடுத்துக்கிட்டேன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கு என்னன்றது நிறைய நம்ம பார்த்துருப்போம். நம்ம பேங்க்ல வந்து அமௌண்ட் பே ஆகி வந்து எடுத்திருக்காங்க எப்படி எடுத்தாங்க தெரியாமல் இப்போ நம்ம கார்டு அன்வான்டாக யூஸ் பண்ணியிருப்போம் யாருக்குமே அன்வான்டாக யூஸ் பண்ணியிருப்போம் சில இடத்துல. ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் நம்மளோட இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு இன்ஃபர்மேஷனை எடுத்துப்பான். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க மார்ஷல் ஸ்கோர் த்ரெட் அப்படின்ட்டு சொல்றாங்க. Distributed denial of service attack. It is a process of taking down e-commerce sites by sending continuous overwhelming requests to its server. This attack will be conducted from numerous unidentified computers using bootnet. This attack will slow down and make the server inoperative. DoDS attack is also called network flooding. என்னன்னா இங்க ஒரு பர்சனல் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது பண்றாங்க ஹேக் பண்றாங்க அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து டீசர்டீசெல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே இங்கே ஃபிஃப்த்தில் நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு சர்வரையே வந்து என்ன பண்ணுறாங்க அன்வான்ட் மெசேஜ்லாம் இது பண்ணிடுங்க ஸோ அதையே என்ன ஃபுல்லாக என்ன பண்ணிடுறான் ஆட் பண்ணிடுறாங்க சர்வரையும் என்ன என்ன பண்ணிடுறான் அந்த ப்ராசஸ்ஸையும் என்ன பண்ணிடுறான் திஸ் அட்டாக் வில் ஸ்லோ டவுன் அண்ட் மேக் தி சர்வர் இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிடுறான் அந்த சர்வரையும் என்ன பண்ணிடுறான் ஜாம் பண்ணிடுறாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நெட்ஒர்க் ஃப்ளட்டிங் ஆர் distributed denial of service attack அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைபர் ஸ்குவாட்டிங். சைபர் ஸ்குவாட்டிங்னா அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்குவாட்டிங்னா என்ன அப்படினு நாம பார்த்தா நம்ம என்னன்னா இப்ப நிறைய வெப்சைட் வந்து என்னன்னா பாப்புலரான வெப்சைட் நிறைய இருக்கும் அதுல Amazon Flipkart எல்லாமே இருக்கும் அதுல என்னன்னா நம்ம என்ன பண்றோம் என்ன ஒரு வெப்சைட் நம்ம என்ன www நம்ம என்ன நமக்கு திரும்ப டைப் பண்ணும்போது அது .com .in என்ன எது நம்ம பார்க்காம என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வந்தாலே நம்ம என்ன பண்ணி கிளிக் பண்ணிடும் அந்த வெப்சைட்டை நம்ம டைப் பண்ணுறதை வச்சு என்ன பண்ணிடுறாங்க அதில் வந்து ஃபேக் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் வெப்சைட்டு க்ரியேட் பண்ணியே வச்சுருப்பான். அது சைபர் ஸ்குவாட்டிங். சைபர் ஸ்குவாட்டிங் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் ரிஜிஸ்டரிங் அண்ட் இன்டர்நெட் டொமைன் நேம் தட் மைட் பி வாண்டட் டு அனதர் பர்சன் இன் இன்வென்டேஷன் டு ஸ்டில் இஸ் ரிலேட்டட் ஃபார் எ ப்ராஃபிட். It involves the registering of popular trade marks on the trade names as domain names before particular company do. Cyber squatting also involving in trading on a reputation and goodwill of such third parties by inducing a customer to believe that it is an official page. நாம என்ன பண்ணுவோம்
நம்ம பாப்புலரான வெப்சைட் என்னன்னு நம்ம தெரிஞ்சதுனாலே நம்ம டைப் பண்ணி நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் செக்யூரா அப்படின்னு அந்த வெப்சைட்டோட நேம் இருந்தாலும் நம்ம உள்ள போயிடும். ஸோ இதுவுமே என்னன்னா இது ஒரு மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷனை செக் பண்ணலாம் எடுப்பாங்க ஹேக்கர்ஸ். நெக்ஸ்ட் டைப்போரசி. டைப்போரசி வேரியன்ட் ஆஃப் சைபர் ஸ்பாட்டிக் சம் ஃபேக். இப்போ என்ன டைப்போரசினா என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பை மிஸ்டேக் நம்ம டைப் பண்ணும்போது என்னன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம நிறையா பண்ணுவோம். சில வெப்சைட் என்னன்னா இப்போ என்ன டீப் பதிலாக என்ன பண்ணிடலாம் எஃப் இல்லை என்ன நமக்கு இருக்கோ அதை என்ன பண்ணுவோம் டைப் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணும். அந்த மிஸ்டேக் பண்ணுறதை வச்சு அவன் என்ன பண்ணுவோம் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவார். இது இல்லைன்னா நம்ம நிறைய கண்டினியூஸாக நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத அவன் பார்த்துட்டு அதையே ஒரு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறமே பண்ணிட்டு அதில் இருந்தமே நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம் கேதர் பண்ணுவோம். இதுதான் சொல்லுவாங்க டைப்போரசி. டைப்போரசி இஸ் எ வேரியன்ட் ஆஃப் சைபர் ஸ்குவாட்டிங். சம் ஃபேக் வெப்சைட் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூசர் காமன் ரப்லி எரர்ஸ் இன் டைப்பிங் ஏ வெப்சைட் அதர்ஸ் அண்ட் டைரக்ட் யூசர்லேயே டிஃப்ரெண்ட் வெப்சைட். சச் பீப்புள் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சம் பாப்புலர் வெப்சைட் டு ஜென்ரேட் ஆக்சிடென்டல் டிராஃபிக் ஃபார் த வெப்சைட். இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் www.google.com www.facebook அப்படின்.comல என்ன இருக்கீங்க எரர் இருக்கு. ஸோ இதையே ஒரு வெப்சைட்டாக என்ன பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணி இந்த சவணம் தான் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் காமர்ஸ் இ காமர்ஸ் த்ரெட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை வெளில போட்டுக்கான சம் ஆஃப் த பார்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். நம்ம